ஹாய் கைஸ், நான் உங்கள் இந்தியன் சித்தா மனுஷி. வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம பார்க்க போகிறது பொருட்கோள் வகைகளை பற்றி. நம்ம பார்க்க போகிறோம் 10th ஸ்டாண்டர்டில் இயல் 5ல தான் இருக்குது. ஸோ பொருட்கோள் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 8 வகைப்படும். ஆனால் நம்ம 10th ஸ்டாண்டர்டில் 3 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3 மட்டும் நம்ம பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எதில் படிக்கிறோமோ அதில் இருக்கிற மிச்ச பொருட்கோள்களை நம்ம வந்து போட்டலாம். இல்லை அப்படின்னா எனக்கு மொத்தமாக பொருட்கோள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ எனக்கு வேணும் அப்படின்னா, நம்ம ஏன்னா ஸ்டாண்டர்ட் வைஸாக நம்ம போயிட்டுருக்கிறதுனால என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து மொத்தமாக வந்து நம்ம பழைய புக்கில் இருந்துருக்குது. ஸோ பழைய புக்கில் பொருட்கள் பற்றி 8 இருந்திருக்கும். ஸோ அதை நம்ம கதர் பண்ணி நம்ம ஒரு வீடியோவாக போகலாம், ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம அந்த பொருட்களில் எத்தனை வகைகள் மொத்தம் பார்த்திங்கன்னா 8, அதில் 3 மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கால் பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொருட்கோள் அப்படின்னா பொருட்கோள், இப்போ பொருள் அப்படின்னா மீனிங். ஸோ அந்த மீனிங்கை வந்து நம்மளுக்கு ஏற்றாப்படி மாற்றிக்கணும், பொருட்கோள் நம்மளுக்கு ஏற்றாப்படி எடுத்துக்கணும், அதை தான் பொருட்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செயலில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு, செயலில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு பொருட்கோள் என்று பெயர். அதுக்கேற்றாப்படி நீ பொருளுக்கு புரிஞ்சுக்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய சொற்கள் வந்து கரெக்டாக இருக்கும், ஸ்டெப்பாக கரெக்டாக ஆர்டர் படி இருக்கும். ஒவ்வொரு சொற்கள் பார்த்திங்கன்னா முன்ன பின்ன இருக்கும். ஸோ நம்ம என்ன மீனிங்கில் படிக்க நினைக்கிறோமோ அந்த மீனிங்க்கு ஏற்ற அப்படி நம்ம வந்து சொற்களை இணைச்சோம் இல்லை பிரிச்சோ படிக்கிறது வந்து பொருட்கள்னு சொல்கிறாங்க. அதான் வந்து செயலில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு பொருட்கோள் என்று பெயர். இந்த பொருட்கோள் பார்த்திங்க அப்படின்னா 8 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா ஆற்று நீர் பொருட்கோள், மொழிமாற்று பொருட்கோள், நிரல் நிறை பொருட்கோள், விற்பூட்டு பொருட்கோள், தாப்பிசை பொருட்கோள், அலமறி பாப்பு பொருட்கோள், கொண்டு கூட்டு பொருட்கோள், அடிமறி மாற்று பொருட்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவற்றுள் ஆற்று நீர் பொருட்கோள், நிரல் நிறை பொருட்கோள், கொண்டு கூட்டு பொருட்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள போகிறோம். ஸோ இதில் இந்த பொருட்கள் வகைகள் அந்த நேமு மட்டும் பார்த்தாலே உங்களால் ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும், சரிங்களா? ஆற்று நீர் பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய எப்படி வரும், மேலேருந்து கரெக்டாக ஆர்டர் படி மேலேருந்து அப்படியே எப்படி சொல்கிறது, மேட்லேருந்து பள்ளத்தை நோக்கி வரும் அந்த மாதிரி ஆற்று நீர் பொருட்கள் நேராக கரெக்டாக வருங்கிற மாதிரி. மொழி மாற்று பொருட்கள் அப்படின்னா அதில் இருக்கிற மொழி மாற்றுன்னா அதில் இருக்கிற வேர்ட்ஸை மாற்றி போட்டால் அப்படின்னா அதுக்கேற்றாப்பு ஒரு மீனிங் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து நிரல் நிறை பொருட்கள் அப்படின்னா நம்ம வந்து மேக்ஸில் படிச்சிருக்கோம், நிரல் நிறைன்னு படிச்சிருப்போம், ஓகேவா? நிரல் நிறை, நிரல் நிறை, அதாவது ரோ காலன்னு படிச்சிருப்போம். அதுக்கேற்ற அப்படி நிரலுக்கு நேராக நிரல் இருக்குது அப்படின்னா இதான் வந்து நிரல், அதுக்கு கீழே நிறை, அதுக்கு கீழே இருக்கிறத நிறைன்னு சொல்லுங்க. ஸோ இது நிரல், இது நிறைன்னு சொல்லுவாங்க. அந்த நிரலுக்கு நேராக மீனிங் வந்து இருக்கும், மேலே ஒரு இது இருக்குன்னா அதோட பொருள் மீனிங் வந்து கீழே இருக்கும், அந்த மாதிரி கொடுக்குறதா நிரல் நிறை பொருட்கள்ன்றாங்க. விற்பூட்டு பொருட்கள் அப்படின்னா ஒரு வில் எடுத்துட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும், ஒரு வில் இப்படி தானே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பகுதியும் இழுத்து கட்டும்போது உங்களுக்கு வில்லு விடும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ அது மாதிரி தான் ஒரு வில்லுங்கும் போது இந்த நுனிப்பகுதியும் இந்த நுனிப்பகுதியும்னா முதலடியும் கடைப்பகுதியும் இணைத்து ஒரு மீனிங் கொடுக்குற மாதிரி வரும். ஸோ அதை வந்து விற்பூட்டு பொருட்கள்னு வரும். தாப்பிசை பொருட்கள் அப்படின்னா, தாப்பிசை அப்படின்னா ஊஞ்சல்னு சொல்லுவாங்க. ஊஞ்சல் முன்ன பின்ன போயிட்டோம்னே, ஸோ அதில் முன்னாடி இருக்கிறது பின்னாடி இருக்குது, முன்னாடி இருக்கிறது அதாவது முதலடி கடைசி அடி இரண்டாம் அடி அந்த மாதிரி வச்சு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அலைமறி மாப்பு பொருட்கள் அப்படின்னா கொஞ்சம் பாம்பு வச்சு சொல்லுவாங்க. அடுத்து கொண்டு கூட்டு பொருட்கள் அப்படின்னா நிறைய இடத்துல செதறி கிடக்கிற அந்த பொருளை மீனிங்கை வந்து அங்கங்கே செதறி கிடக்கும், ஒரு அடியில் எங்கே வேணாலும் இருக்கும், அதை செதறி கிடக்கிறத கொண்டு கூட்டி அதில் ஒரு மீனிங் கண்டுபிடிப்பாங்க. அடுத்து அடிமறி மாற்று பொருட்கள் அப்படின்னா அடியை மாற்றி ஒரு அடி முழுசாகவே அடிகளை மாற்றி பொருள் மீனிங் புரிஞ்சுக்கிற மாதிரி வரும், அதை வந்து அடிமறி மாற்று பொருட்கள். ஸோ இதுதான் வந்து அந்த மீனிங்கை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டாலே உங்களுக்கு ஈஸி தான். அதை விட முக்கியம் பாடல் வரிகளோட அந்த அர்த்தம் புரிஞ்சிக்கிட்டாலே உங்களுக்கு இல்லை ஈஸியாக. நம்ம பார்த்த நிறைய செயல் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கு வந்து மீனிங் கடைசியில் கொடுத்துருப்பாங்க, நம்ம வந்து பார்க்கும்பொழுதே அந்த மீனிங்கை சேர்த்து தான் அந்த ஓகே புரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் பாடல் வரிகள்லாம் இருக்கும். ஸோ அதில் வர்றது தான் பொருட்கோள்கள் எத்தனை வகைன்னு பார்க்கும்போது 8 வகை. நம்ம பார்க்க போகிறது ஆற்று நீர் பொருட்கோள், நிரல் நிறை பொருட்கோள், கொண்டு கூட்டு பொருட்கள் அப்படின்னு 3 வகையை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆற்று நீர் பொருட்கோள் பாருங்கள். சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல், மெல்லவே கருகிருந்து இன்று மேலலார், செல்வமே போல் தலைநிறுவி
தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவை அப்படின்னு பார்த்துருக்கோம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது இதில் சீவக சிந்தாமணியில் வந்திருக்கிற ஒரு நூல் தான். சீவக சிந்தாமணியில் பார்த்திங்க அப்படின்னு நம்ம என்ன பார்த்துருந்தோம், அந்த அந்த சூழ் பசும் அந்த செல் அந்த நெல் வந்து கரு எறுத்து இருக்கும் பொழுது, அப்போ தான் வந்து கரு எறுத்து இருக்கும் போது ஒரு புதிய செல்வர்கள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு கெத்தாக இருப்பாங்கன்னு பார்த்தோம். அதுவே அந்த கரு வந்து நல்ல வெயிட்டாக முற்றி இருக்கும் பொழுது தலை குனியும் இல்லையா, அந்த நிலைமையில் வந்து நல்ல கற்றவர்கள் தேர்ந்தவர்கள் என்ன செய்வாங்க, பணிவாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பாடல் வரிகள் கொடுத்துருப்போம். அதில் தான் கொடுத்துருக்காங்க. நெற்பயிர் கருவுற்ற பச்சை பாம்பின் வடுவம் போல் கருக்கொண்டு. நெற்பயிர் சொல்லரும் சூழ் பசும் அப்படின்னா நெற்பயிர் வந்து கருவுற்ற பச்சை பாம்பின் தோற்றம் போல் கருக்கொண்டு பின்பு கதிர்விட்டு செல்வம் சேர்ந்தவுடன் பணம் பண்பற்றவன் பண்பற்றவன் பணிவின்று தலை நிமிர்ந்து நிற்பது போல் குத்திட்டு நின்று முடிவில் கதிர் முற்றியுடன் கற்றவர்கள் வணங்குதல் போல் வளைந்து காய்த்தன அப்படின்னு நேராகவே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நெல் என்னும் எழுவாய், நெல் அப்படிங்கிறது வந்து எழுவாய், அதன் தொழில்களான இருந்து ஈன்று நிறுவி இறைஞ்சி என்னும் வினையச்சங்களை பெற்று காய்த்தவே என்னும் பயனிலை கொண்டு முடிந்ததுவே. சரிங்களா, அதில் வந்து சூழ் பசும் அப்படின்னு அந்த நெற்கதிர் வந்து இதெல்லாம் அதோட பண்பை வந்து கொடுத்துட்டு கடைசியில் வந்து காய்த்தவை அப்படின்னு ஒரு பயனிலையோடு கொண்டு முடிஞ்சிருக்குது. அதோட கரெக்டாக ஒரு பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்று நீரின் போக்கை போல் நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைந்ததால் இது ஆற்று நீர் பொருட்கொள் அப்படின்னு சொல்கிறாங்க. சூழ் பசும் எப்படி இருக்குது அப்படின்னா பாம்பின் தோற்றம் போல இருக்குது, மெல்லவே கறி இருத்ததுக்கப்புறம் மெல்லவே கரு கொஞ்சம் தான் வந்திருக்கும், ஆனால் வந்து மேலலார் செல்வம் போல தலை நிறுவி நிற்கிது. அதே வந்து தேர்ந்த நூல் கல்வி சேர்ந்தார் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே அப்படின்னா எப்போ அப்படின்னா நல்லா கறி இருத்து நல்லா வெயிட் ஆனதுக்கப்புறம் அது வந்து பணிந்து இருக்கிற மாதிரி அந்த சென்டென்ஸ் பார்த்தினாலே கரெக்டாக ஆர்டர் படி வருது. அதான் சொல்கிறாங்க, பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்று நீரின் போக்கை போல நேராக பொருள் கொள்ளுமாறு அமைந்ததால் இது ஆற்று நீர் பொருட்கொள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாருங்கள், அதுக்குரிய இது நன்னூல் சொல்லிக்கார் பாருங்கள். மற்றே நூக்காது அடிதோறும் வான்பொருள் அற்று அற்று ஒழுகும் அக்தியாற்று புன்னலே அப்படிங்கிற மாதிரி ஆற்று நீர் பொருட்கொளுக்கான அந்த விதியை வந்து சொல்லிக்கிறாரு. அடுத்து பாருங்கள், நிரல் நிறை பொருட்கொள் அப்படின்னா ஒரு செயலின் சொற்கள் முறை பிறழாமல், ஒரு செயலின் சொற்கள் முறை பிழழாமல் நிரல் நிறையாக வரிசையாக அமைந்து வருவது நிரல் நிறை பொருட்கொள் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டு வகையை வகைப்படுத்துறாங்க. ஒன்று வந்து முறை நிரல் நிரல் பொருட்கொள், ரெண்டாவது வந்து எதிர் நிரல் நிறை பொருட்கொள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ முறை நிரல் நிரல் நிறை பொருட்கொள் அப்படின்னா செயலில் எழுவாயாக அமையும் பெயர் சொற்களை அல்லது வினை சொற்களை வரிசையாக நிறுத்தி, செயலில் எழுவாயாக அமையும் அது எழுவாயாக வரக்கூடிய பெயர் சொல்லாக இருக்கட்டும் இல்லைன்னா வினை சொல்லாக இருக்கட்டும் அதை வரிசையாக நிறுத்தி அவற்றை ஏற்கும் பயனிலையும் அவ்வரிசைப்படியே நிறுத்தி பொருள் கொள்ளுதல் முறை நிரல் நிறை பொருட்கொள் அப்படின்னு சொல்கிறாங்க. முறையாக வந்து பண்ணுறது மாதிரி ஓகேவா? அது எப்படி இப்போ பாருங்கள், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அன்புங்கிறது ஒரு பண்பை குறிக்கக்கூடியது, அறன் அப்படிங்கிறது அறன் மூலமாக ஒரு பயன் ஏற்படுது அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த அன்பும் அறனும் அப்படின்னு சொல்கிறது வந்து எழுவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட பயனிலை பார்த்திங்க அப்படின்னா அன்புக்கோட அன்பாக இருந்தோம் அப்படின்னா அது வந்து பண்பை நம்மளுக்கு கற்றுத்தரும், அதாவது பயனிலை. அறனாக இருந்தோம் அப்படின்னா நம்ம நல்ல வழியில் பொருள் சேர்த்து ஒரு பயன் ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு பயனிலையாக வந்து முடிஞ்சிருக்கு. அதாவது நேர் நேர அன்புக்கு பண்பு அறனுக்கு பயணம் அப்படிங்கிறது நேராக முடிஞ்சிருக்கனால இது வந்து முறை நிரல் நிரல்க்குன்னு சொல்கிறாங்க. இதில் எதிர் நிரல் நிறை பொருட்கள் அப்படின்னா இந்த அன்பு இருக்குது அப்படின்னா பண்பு இங்கே இருந்துச்சு அப்படின்னா இந்த இதுக்கும் அறன் வந்து இப்படி ஆப்போசிட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எதிர் நிரல் நிறை பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை மொதல் பார்த்துடலாம், முறை நிரல் நிறைக்கோள் அப்படின்னா இக்குறளில் பண்பு பயன் இந்த இரு சொற்களை வரிசைப்படுத்தி அவற்றிற்குரிய விளைவுகளாக அன்பு அறன் என்று வரிசைப்படுத்தி உள்ளார். அதாவது பண்பு அன்பு இப்படி பயன் அறன் அப்படின்னு இப்படியும் கொடுத்துருக்காங்க, அப்படி வரிசைப்படுத்திருக்காங்க. அவற்றை இல்வாழ்க்கையின் பண்பு அன்பு என்னும் அதன் பயன் அதாவது பண்பு அன்பு என்றும் அதன் பயன் அறன் என்றும் பொருள் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்கு பண்பும் அறத்துக்கு பயனும் பயனிலையாக நிரல் நிறையாக நிறுத்தி பொருள் கொள்வதால் இப்பாடல் முறை நிரல் நிறை பொருள்கோள் எனப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மீனிங் நம்மளுக்கு புரிஞ்சாதான் உங்களால் ஈஸியாக படிக்க முடியும். ஸோ அன்புக்கு பண்பும் அறனுக்கு பயனும் பயனிலையாக வந்திருக்கனால இது வந்து முறையாக இருக்குது, நேர் நேராக இருக்குது. அன்புக்கு பயன் அப்படிங்கிறது நேராக இருக்குது, அறனுக்கு பயன் அப்படிங்கிறது நேராக இருக்குது. ஸோ பண்பு பயன்
பயனும் வந்து அதுக்கு நேராக இருக்கனால இது வந்து முறை நிரல் நிறை பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர் நிரல் நிறை பொருட்கள் அப்படின்னா செயலில் எழுவாய் வரிசைப்படுத்தி, எழுவாய்கள் நல்லா பெயர் சொல்லாக இருக்கலாம் நீச்சலாக இருக்கலாம், இதில் வரிசைப்படுத்தி அவை ஏற்கும் பயனில் எதிர் எதிராக கொண்டு பொருள் கொள்ளுதல் எதிர் நிரல் நிறை பொருட்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், விலங்கோடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றாரோடு ஏனையவர். இங்கே பாருங்கள், விலங்கு விலங்கு வந்து என்ன அப்படின்னா, அதாவது இக்குறளில் முதலடியில் விலங்கு மக்கள் என்று எழுவாய்களை வரிசைப்படுத்தி விட்டு, விலங்கு மக்கள் அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி விட்டு அடுத்தடையில் பயனிலைகளாக கற்றார் கல்லாதவர், அப்போ ஏனையவர் அப்படின்னா கல்லாதவர் மீறி வரும். ஸோ அதை எப்படி வரிசைப்படுத்திருக்காங்க, ஆனால் எப்படி கொடுத்து எடுத்துக்கணும்னா விலங்கோடு, இப்போ கல்லாதவர்கள் எப்படின்னா விலங்கு மாதிரியும் கற்றவர்கள் வந்து மக்கள் மாதிரியும் வகைப்படுத்தி இப்படி ஆப்போசிட்டாக இருக்கு இல்லையா, அதை தான் வந்து எதிர் நிரல் நிறை பொருட்கள். புரியுதா? ஸோ வற்றை கற்றார் மக்கள் என்றும், கற்றார் வந்து மக்கள் என்றும், கல்லாதவர் அப்படிங்கிறது ஏனையவர்னு சொல்கிறாங்க, ஏனையவர் விலங்குகள் என்றும் எதிரெதிராக கொண்டு பொருள் கொள்ள வேண்டும். எனவே இக்குறள் எதிர் நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்த பொருள்கோள் வகைகளை வந்து வகைப்படுத்துறது யார் அப்படின்னா நன்னூலர் வந்து பவணந்தி முனிவர் வந்து வகைப்படுத்திருக்காங்க. ஓகேவா? அடுத்து கொண்டு கூட்டு பொருட்கள். கொண்டு கூட்டு பொருட்கொள்னா என்ன, எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் வந்து கொண்டுட்டு வந்து கூட்டிகிட்டு வந்து பொருள் மீனிங் புரிஞ்சுக்கிறோம். ஒரு செயலில் பல அடிகளில் சிதறி கிடக்கும் சொற்களை, ஒரு செயலில் பல அடிகளில் சிதறி கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடு ஒன்று கூட்டி பொருள் கொள்வது கொண்டு கூட்டு பொருட்கோள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒன் வேர்ட்ஸ் வந்து இப்படி தான் கேட்பாங்க. மேக்ஸிமம் பாடலர்கள் கொடுத்தது என்ன பொருட்கள் அப்படிங்கிறத தாண்டி இந்த லைன்ஸை கொடுத்து டேஸ் அப்படின்னு கூட கேட்கலாம். இந்த ஒரு செயலில் பல அடிகள் சிதறி கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடு ஒன்று கூட்டி பொருட்கொள் டேஸ் எனப்படும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது வந்து கொண்டு கூட்டு பொருட்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், ஆழத்து மேலே குவளை குளத்தில் வாழி நெறிய குறுங்க. பாருங்கள், ஆழம் அப்படின்னா ஆழத்து மேலே குவளை. குவளை அப்படின்னா என்னது, ஒரு தாமரை செடி, அல்லி மலர் செடியாக இருக்கலாம். ஸோ ஆழத்து மேலே, ஆழமரத்து மேலே குவளை செடி வைக்க முடியுமா? வைக்க முடியாது. குளத்தில் வாழி நெடிய குரங்கு, குளத்தில் குரங்கு இருக்குமா? ஸோ அதை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, மேற்கண்ட பாடலில் ஆழத்து மேல் குவளை என்றும் குளத்தில் வாழி நெடிய குரங்கு என்றும் பொருள் கொண்டால் பொருத்தமற்றது ஆகிவிடும். இதில் ஆழத்து மேலே குரங்கு குளத்தில் குவளை அப்படின்னு நம்ம மீனிங் புரிஞ்சுட்டோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாக இருக்கும். இதுதான் வந்து கொண்டு கூட்டு பொருள்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து விதி பாருங்க, யாப்படி பழவினும் கோப்புடை மொழிகளை ஏற்புலி இசைப்பது கொண்டு கூட்டே அப்படின்னு நன்னூல் வந்து சொல்லியிருக்கிறாங்க. புரியுதா? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆற்று நீர் பொருட்கோள், நிரல் நிறை பொருட்கோள், கொண்டு கூட்டு பொருட்கோள். இந்த நிரல் நிறை பொருட்கோள் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வகைப்படும். ஒன்று வந்து முறை நிரல் நிறை பொருட்கோள், ரெண்டாவது வந்து எதிர் நிரல் நிறை பொருட்கோள் அப்படின்னு ரெண்டு வகையாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி என்னோடய வீடியோ சொல்லி வரணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோ சொல்லி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.